ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அதாவது டயட்டிஷியன் சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்க. ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது அந்த பேஷண்ட் கண்டிஷனை பொறுத்து அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு மெனு பிளான் பண்ணி ரெடி பண்ணி மார்னிங் ஆஃப்டர்நூன் டின்னர் ஸோ இந்த மாதிரி மெனு பிளானு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு சேலரி ஃபீஸ் ஸோ படிக்கிறதுனால எங்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் 3 இயர்ஸ் ப்ளஸ் இன்டென்சிவ் கோர்ஸ். பிஎஸ்சி நியூட்ரிஷனில் என்ன படிப்பாங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் பேலன்ஸ் டயட், ஃபுட் மேனேஜ்மெண்ட், நியூட்ரிஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஒரு பேஷண்ட்டோட கண்டிஷனுக்கு என்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி படிப்பாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி, நீங்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும், மேக்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும், வித் மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 50,000 to 2 lakhs போட்டிருக்காங்க. பட் கவர்மெண்ட் பொறுத்தளவு கம்மியாக தான் ஆகும். பட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிடையாது. பட் நீங்கள் ப்ரைவேட் எடுத்து படிக்கும்போது ஒவ்வொரு காலேஜை பொறுத்து வேரியேஷன் இருக்கும். ஸோ இவ்வளோதான் சொல்லி கணிக்க முடியாது. 2 lakh மேலே ஆகலாம். ஜாப் ப்ரொஃபைல்ஸ்னால் நீங்கள் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணலாம்னா கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், டயட்டிஷியனாக ஒர்க் பண்ணலாம், ஃபுட் சர்வீஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம், ஃபுட் குவாலிட்டி மேனேஜர், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச்சாக ஒர்க் பண்ணலாம், நியூட்ரிஷன் எஜுகேட்டர் அண்ட் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் சைடு பிஎஸ்சி எடுக்கிறத விட எம்எஸ்சி படித்து முடித்தவங்களை எடுத்து சேலரி வந்து 20K மேலே கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ் கோயிங். ஸோ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குற டவுட்டு ஸ்டெத் யூஸ் பண்ணலாமான்னு. மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே ஒயிட் கோட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெஸ்ட்டான கோர்ஸ் தான், நல்லா ஸ்டாண்டர்டாக க்ரூமிங்காக நீட்டாக வந்தமா பேஷண்ட் சைடு ஹிஸ்ட்ரி கேட்டோமா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மெனு பிளான் ரெடி பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து ஃபுட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. சேலரி என்னமோ ஸ்டார்டிங்கில் 20 தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பேராமெடிக்கலை பொறுத்தளவு சேலரி எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதன் உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ப்ரொமோஷன் இருக்குது. ஸோ அதனால் பேராமெடிக்கலில் எந்த கோர்ஸ் வேணால் எடுத்து படிக்கலாம். எல்லா கோர்ஸும் பெஸ்ட்டான கோர்சஸ் தான். இந்த கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற போகிற காலேஜை பொறுத்து தான் உங்களை லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி காலேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுவே நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் ஹாஸ்பிட்டல் இல்லாத போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாப் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். இது எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண டயட்டிஷியன் சொன்ன ஐடியா. ஸோ அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜில் வித் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி ஒரு காலேஜை, பெஸ்ட்டான காலேஜை செலக்ட் பண்ணி படிங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.